கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம்சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜய முதீரயேத் தத்வேன யஸ்சித சிதீஸ்வர தத் ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராணரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 18. ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் ஸ்ரீஸ்துதி 2 பாகம் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. சென்ற பாகத்தில் நாம் பார்த்தது பிராட்டி க்ஷீர சமுத்திரத்திலிருந்து அவதரித்ததுக்கு அப்புறம் அவள் தேவர்களை எல்லாரையும் பார்த்து கொண்டு எம்பெருமான் வக்ஷஸ்தலத்திலே ஏறி அமர்ந்தாள். இவளுடைய பார்வையாகிற அமிர்தம் கடச்சத்தினால இந்திரனுக்கு ஐஸ்வர்யங்கள் எல்லாம் திரும்பி கடச்சுடுத்து அப்படின்னு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு பிராட்டியை குறிச்சி அழகிய ஒரு ஸ்ரீ ஸ்துதியை அமைத்தான். அதுக்குதான் பிரசித்தமா விஷ்ணு புராணத்தில் ஸ்ரீஸ்துதி, விஷ்ணு புராண அந்தர்கதா ஸ்ரீஸ்துதி அப்படின்னு பெயர் உண்டு. அந்த ஸ்தோத்திரம் என்ன அப்படிங்கறத போன வாரம் கேட்டு அனுபவித்தோம். இந்த வாரம் அந்த ஸ்தோத்திரத்தினுடைய பொருளை அனுபவிக்கலாம். இந்த ஸ்தோத்திரத்துல இந்திரன் முதல் ஸ்லோகத்துல லக்ஷ்மி தேவியை நமஸ்கரிச்சுட்டு அடுத்த 5 ஸ்லோகங்கள்ல அவளுடைய வியாப்திய பத்தி சொல்லியிருக்கான். எங்கெங்கெல்லாம் லக்ஷ்மி தேவியை நம்ம சேவிக்கலாம் அப்படிங்கறத காண்பிச்சு கொடுக்கிறான் இந்திரதேவன். மேல அவளுடைய அனுகிரகம் கிடைச்சா என்ன என்ன ஐஸ்வர்யங்கள் எல்லாம் கிட்டும் அப்படிங்கறத அடுத்த 3 ஸ்லோகங்கள்ல பட்டியலிட்டு சொல்றான். அதற்கு மேல இருக்கிற 3 ஸ்லோகங்கள் என்னெல்லாம் பண்ணினா லக்ஷ்மி அங்க இருக்க மாட்டா, லக்ஷ்மி கடாட்சம் கிட்டாது, லக்ஷ்மி கடாட்சம் கிட்டாவிட்டால் என்ன என்ன நடக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்கு 3 ஸ்லோகங்கள். மேல அவளை பிரார்த்தித்து தங்களுக்கு அவள் செய்த அனுகிரகத்துக்கு கிருதஜதையை தெரிவித்து ஸ்தோத்திரத்தை தலை கட்டுகிறான். இது கடைசி 5 ஸ்லோகங்கள். இந்திரன் செய்த இந்த ஸ்ரீஸ்துதியானது இப்படி 17 ஸ்லோகங்கள் தான். அதுக்கு முன்ன பின்ன சேர்த்து நம்ம 26 ஸ்லோகங்களாக சொல்றோம் அப்படிங்கறத போன தடவையே பார்த்தோம். இப்போ இந்திரன் செய்த இந்த 17 ஸ்லோகங்களுக்கு என்ன பொருள் அப்படிங்கறத அனுபவிப்போம். ஏன்னா போன வாரமே அந்த ஆரம்ப ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், அதாவது அந்த இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் பலஸ்ருதி எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸ்தோத்திரத்துக்கு பின்னாடி என்ன சொல்லியிருக்கு, எப்படி ஸ்ரீதேவி தானே சோதிவாய் திறந்து இந்திரன் கிட்டக்க பேசி இதற்கு பலன் கொடுத்தாள் அப்படிங்கிற வரலாறு எல்லாத்தையும் போன வாரமே பார்த்துட்டோம். இந்த வாரம் இவன் செய்த இந்த ஸ்துதி, இந்த 17 ஸ்லோகங்களின் பொருள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த பொருளை பார்த்தாலே நமக்கு என்ன பண்ணினா லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும், என்ன பண்ணினா கிடைக்காதுன்னு நன்னா புரிஞ்சு போயிடும். அதனால உபயுக்தமான அர்த்தங்கள் கேட்டு அனுபவிப்போம் பிராட்டியின் அனுகிரகத்தினால். இந்திரவாச்ச நமஸ்யே சர்வலோகானாம் ஜனனீம் அப்ஜசம்பவாம் ஸ்ரீயமுன்னித்ர பத்மாக்ஷீம் விஷ்ணுவக்ஷஸ்தலஸ்திதாம். இதுதான் முதல் ஸ்லோகம், நமஸ்காரம் செய்யக்கூடிய ஸ்லோகம். இந்திரன் சொல்றான், தாயே மகாலட்சுமி, லோகத்துக்கெல்லாம் ஜனனி தாயினி, தாமரை இம்மீது சம்பவித்தவள், தாமரையிலிருந்து அவதரித்தவள், தாமரை போன்ற கண்களை உடையவள், எம்பெருமான் விஷ்ணுவனுடைய வக்ஷஸ்தலத்திலே நித்தியவாசம் செய்யும் உனக்கு நித்தியம் நமஸ்காரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறான். அடுத்த 5 ஸ்லோகங்கள் பிராட்டியினுடைய வியாப்தியை பத்தி சொல்றது. எங்க எங்கெல்லாம் பிராட்டி ஆசையா வசிக்கிறாள், குடியிருக்கிறாள் அப்படிங்கறத சொல்றது. பத்மாலயாம் பத்மகராம் பத்மபத்ர நிபேக்ஷணாம் வந்தே பத்மமுகீம் தேவீம் பத்மநாப பிரியாமகம். பத்மாலயாம், தாமரையை தனக்கு ஆலயமாக உடையவள்,
பத்மகரம் தாமரையே கைகள் இவளுக்கு, பத்மபத்ர நிபேக்ஷணாம் தாமரை கண்ணுடையவள், பத்மமுகி தாமரையை முகமாக உடையவள், பத்மநாபன் எனும் எம்பெருமானுக்கு பிரியமாக இருக்கும் மகிஷி இவள். அதனால என்ன தெரிகிறது, எங்கையெல்லாம் தாமரை இருக்கிறதோ அங்கையெல்லாம் லட்சுமி தேவி வசிப்பாள் அப்படின்னு தெரிகிறது. அதனாலதான் எம்பெருமானுடைய ஹிருதய கமலத்துல எப்பொழுதும் அவள் இருக்கிறாள். நம்முடைய ஹிருதய கமலத்திலேயும் அவளை எம்பெருமானோட சேர்ந்து நம்ம வச்சிருக்கணும் அப்படின்னு தெரிகிறது. ஏன்னா கமலம் இந்த கமல வாசினிக்கு ரொம்பவும் பிரியமானது. அடுத்தது, துவம் சித்திஸ்துவம் ஸ்வதா ஸ்வாஹா சுதா துவம் லோக பாவனி சந்தியா ராத்திரி பிரபாபூதிர் மேதாஸ்ரதா சரஸ்வதி. தாயே நீதான் சித்தி அப்படிங்கிறான். எங்கேயெல்லாம் சித்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கோ, எங்கேயெல்லாம் வெற்றி இருக்கோ அங்கெல்லாம் லக்ஷ்மி இருப்பாள். எங்கெல்லாம் பிதர்களுக்கு நற்காரியங்கள் நல்லபடியாக தர்மத்தின்படியாக நடக்கிறதோ அங்க ஸ்வதாவாக லக்ஷ்மி இருப்பாள். எங்கேயெல்லாம் தேவர்களை குறிச்சு யாகங்கள் நடக்கிறதோ அங்கேயெல்லாம் ஸ்வாகாதேவியாக லக்ஷ்மி நிற்பாள். அவள்தான் லோகத்தை பாவனமாக்குகிறாள். ஏன்னா சூரியன் உதிக்கும் பொழுது, சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது, ராத்திரி பொழுதில், எல்லா பொழுதிலேயும் நல்ல காரியங்களை செய்து அந்தந்த வேளைக்கு உரிய தர்ம காரியங்களை சந்தியாவந்தானாதிகளை எங்கே எல்லாரும் செய்கிறார்களோ அங்கே எல்லாம் லக்ஷ்மி வசிப்பாள். அது மட்டும் இல்ல, மேதா ஸ்ரத்தா சரஸ்வதி, நல்ல அறிவு எங்க இருக்கோ, நல்ல ஸ்ரத்தை எங்க இருக்கோ, நல்ல பேச்சுக்கள் எவர்கள் பேசுகிறார்களோ அவர்கள் இடத்திலே எல்லாம் லக்ஷ்மி வசிப்பாளாம். அடுத்து, யஜ்ஞ வித்யா மகாவித்யா குஹ்ய வித்யா ச சோபனே ஆத்ம வித்யா ச தேவித்வம் விமுக்தி பலதாயினி. யஜ்ஞ வித்யை அப்படின்னு சொல்லக்கூடிய வேதத்தினுடைய கர்மகாண்டம் எனும் பகுதியில் லக்ஷ்மி இருக்கிறாள். அந்த கர்மகாண்டத்துல சொல்லப்பட்டிருக்கிற யாகங்களை யாரெல்லாம் ஸ்ரத்தையாக செய்கிறார்களோ அவர்களிடத்திலெல்லாம் லக்ஷ்மி வசிக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். மகாவித்யை எங்க இருக்கோ அங்க லக்ஷ்மி இருக்காளாம். மகாவித்யைனா உபாசனை, பக்தி. பக்தி எங்க இருக்கோ அங்க லக்ஷ்மி இருப்பா. குஹ்ய வித்யா அப்படிங்கிறது இந்திரஜாலம். இந்த மாயாதி சக்திகளை எல்லாம் நற்காரியங்களுக்கு பயன்படுத்தினா அங்கேயும் லக்ஷ்மி வந்து அனுகிரகிப்பாள். இது மட்டும் இல்ல, மோக்ஷமாகிற பெரிய பலனை, ஆத்ம வித்யை கொடுக்கக்கூடிய பலனையும் கொடுக்கக்கூடியவள் எம்பெருமான் நாராயணனின் மகிஷியான லக்ஷ்மி தேவி. அவனோட சேர்ந்து இவள் கொடுப்பாள் மோட்சத்தையும். மேல ஆன்வீக்ஷிகி த்ரயி வார்த்தா தண்டநீதி ஸ்தமேவச சௌமியா சௌமியை ஜகத்ரூபை த்வயை தத் தேவி பூரிதம். தர்க்க வித்யை மூன்று வேதங்கள், ஷில்பசாஸ்திரம், ராஜநீதி அதாவது அரசியல், இதெல்லாம் எங்க நீதியோட இருக்கோ, எங்க தர்மத்தின்படி நடக்கிறதோ அங்கேயெல்லாம் லக்ஷ்மி இருப்பாளாம். காத்வன்யா துவாமிருதே தேவி சர்வயஜ்ஞமயம் வபுஹு அத்யாஸ்தே தேவதேவஸ்ய யோகி சிந்தியம் கதாபிருதா. எம்பெருமான் நாராயணனுக்கு யஜ்ஞ புருஷன் அப்படின்னு ஒரு பேர். கதாதரனாக தேஜோமயனாக அவன் இருப்பானா? அப்படி இருக்கக்கூடிய அந்த தேஜஸ்வியான வியக்தி கிட்டக்க லக்ஷ்மிய தவிர வேற யார் நெருங்க முடியும் அப்படிங்கிறார். அதனால என்ன சொல்ல வரார், எங்கேயெல்லாம் நாராயணன் இருக்கிறாரோ அங்கேயெல்லாம் லக்ஷ்மி இருப்பாள். இதுதான் பராசர மகரிஷி ரொம்ப அழகா சொன்னாரே கொஞ்ச நாள் முன்னாடி மைத்ரேயர் கிட்டக்க, எங்கேயெல்லாம் நாராயணன் இருக்காரோ அங்கேயெல்லாம் லக்ஷ்மியும் கூடவே இருப்பாள் அப்படிங்கறத ரொம்ப அழகா இந்திரனும் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணினார். அடுத்த மூன்று ஸ்லோகங்கள்ல லக்ஷ்மி எப்படியெல்லாம் அனுகிரகங்கள் செய்கிறாள் அப்படிங்கறத பத்தி சொல்லுகிறான். துவயா தேவி பரித்யக்தம் சகலம் புவனத்ரயம் வினிஷ்ட பிராயம் அபவத் துவயேதானீம் சமேதிதம். இந்த மூன்று உலகங்களையும் நீ தியாகம் பண்ணி இருந்தாய், இந்த துர்வாசஸ்னுடைய சாபத்தினால நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம், இப்போ எங்களுக்கு வந்து இப்படி தோன்றி அனுகிரகம் செய்தாயே அப்படின்னு அவனுக்கும் அவனை சேர்ந்தவர்களுக்கும் செய்த பிரத்யேகமான அனுகிரகத்தை கொண்டாடி பாடினான். தாரா புத்திராஸ்ததாகார சுஹிர்தான்ய தனாதிக்கம் பவத்யேதன் மகாபாகே நித்யம் தத்வீக்ஷணான் ரிணாம்.
ஒருவனுக்கு நல்ல பிள்ளை, நல்ல மனைவி, நல்ல கிரகம், நல்ல தனம், தானியம், நல்ல சுகிருத்துக்கள் எல்லாம் கிடைக்கணும்னா உன்னுடைய திருஷ்டி பட்டால் மட்டுமே கிடைக்கும். உன்னுடைய திருஷ்டி தான் ஒருவனுக்கு இவைகள் எல்லாத்தையும் பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணான். அடுத்தது, ஷரீராரோக்கியமைஸ்வர்யம் அரிபக்ஷயசுகம் தேவி துவதிருஷ்டி திருஷ்டானாம் புருஷானாம் ந துர்லபம். ஒருவனுக்கு நல்ல ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், அரிகளே இல்லாத ஒரு பட்சம், அதாவது விரோதிகளே இல்லாத ஒரு தன்மை, சுகம் எல்லாம் கிடைக்கணும்னா அதற்கும் உன்னுடைய கட்டாட்சம் தான் வேணும். உன்னுடைய கட்டாட்சத்தினாலதான் இவைகள் எல்லாம் கிடைக்கும். ஐஸ்வர்யம், ஆரோக்கியம், தனம், தானியம் எல்லாம் நீயே அனுகிரகிப்பாய் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் செய்தான். இப்படி ஆச்சு, 9 ஸ்லோகங்கள் ஆயிடுத்து. முதல்ல நமஸ்காரம் செய்யக்கூடிய ஸ்லோகம், அடுத்த 5 வியாப்திய பத்தி, அடுத்த 3 அவளுடைய அனுகிரகத்தை பத்தி, அடுத்த 3 ஸ்லோகங்கள் அவளை பிரார்த்திக்கிறான் இந்திரன். த்வம் மாதா சர்வலோகானாம் தேவதேவோ ஹரிஃபிதா த்வயை தத் விஷ்ணுனா சாம்ப ஜகத்வியாப்தம் சராச்சரம். அம்மா, நீதான் இந்த லோகங்கள் எல்லாத்துக்கும் தாய். எம்பெருமான் ஹரி இந்த லோகங்களுக்கு பிதா. இப்படி தாய் தந்தையாக இருந்து கொண்டு ஜகத்திலேயெல்லாம் வியாபாரம் செய்து கொண்டு இந்த சராச்சரம் முழுவதும் வியாபித்திருக்கும் நீங்கள்தான் எங்களை காப்பாற்றணும். இது மட்டுமில்ல, மானக்கோஷம் ததா கோஷ்டம் மா கிருஹம் மா பரிச்சதம் மா சரீரம் களத்ரம் ச தியஜேதா சர்வ பாவனி. நீ எப்பொழுதும் எங்களுடைய கஜானாவை விட்டு, எங்களுடைய பசுசாலையை விட்டு, எங்களுடைய கிரகங்களை விட்டு, எங்களுடைய போக சாமக்ரிகளை விட்டு, எங்களுடைய சரீர ஆரோக்கியத்தை விட்டு அகலவே கூடாது. எப்பொழுதும் நீ இங்க எல்லாம் இருக்கணும். எங்களுடைய தனகோஷம் எங்க இருக்கோ, அதாவது லாக்கர் எங்க இருக்கோ அங்க, கோஷாலை எங்க இருக்கோ அங்க, கிரகத்துல போகஸ்தானங்கள்ல எல்லா இடத்திலும் லக்ஷ்மி எப்பொழுதும் நிறைஞ்சி இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கணுமாம். அப்படி பிரார்த்திக்கிறான் இந்திரன். மா புத்திரான் மா சுகிருத் வர்க்கம் மா பசூன் மா விபூஷணம் தஜேதா மம தேவஸ்ய விஷ்ணோர்வக்ஷஸ்தலாலயே. இப்போ எங்களுடைய இந்த தலைமுறைக்கு மட்டும் நீ கூட இருந்தா போறாது, எங்களுடைய புத்திரர்கள், அவருடைய புத்திரர்கள், எல்லா சந்ததிகள், அது மட்டுமில்ல எங்களை சுத்தி இருக்கிறவா, எங்களுடைய சுகிருத்துக்கள், எங்களுடைய வேண்டியவர்கள் எல்லார்கிட்டையும் நீ எப்பொழுதும் இருக்கணும் அப்படின்னு வேற பிரார்த்திச்சான். இப்படி பிரார்த்தனையாகிற 3 ஸ்லோகங்கள் ஆயிடுத்து. இப்ப 12 ஸ்லோகங்கள் ஆயிடுத்து. அடுத்த கடைசி 5 ஸ்லோகத்துல என்ன பண்ணினா லக்ஷ்மி தேவி ஒருவன் கிட்டக்க இருக்க மாட்டா, லக்ஷ்மி தேவியினுடைய கட்டாட்சம் கிடைக்கலனா ஒருவன் எப்படி இருப்பான் அப்படிங்கறத சொல்லி கடைசியில ஸ்தோத்திரத்தை தலை கட்டுகிறார். எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். சத்வேன சத்யசௌச்சாபியாம் ததாசீலாதிபிர் குணைஹி தியஜ்யந்தே தேனரா சத்ய சந்தியக்தாயே த்வயாமலே. சத்வகுணம், சத்தியம், சீலம் இதையெல்லாம் எவன் ஒருவன் விட்டானோ அவன் கிட்டக்க லக்ஷ்மி இருக்கவே மாட்டான். லக்ஷ்மி கட்டாட்சம் இல்லைன்னா கண்டிப்பா அவன் கிட்டக்க சத்தியமோ சுச்சியோ நல்ல சீலமோ அதாவது நல்ல கேரக்டரோ இருக்கவே இருக்காது அப்படிங்கிறான். இந்த ஸ்லோகங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, லக்ஷ்மி கட்டாட்சம் இல்லைன்னா இதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் இல்லைன்னா லக்ஷ்மி கட்டாட்சமும் வராது அப்படின்னு வைசி வருஷாவாகவும் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அதனால எவன் ஒருவன் கிட்டக்க சத்தியமோ சுச்சியோ அதாவது பவித்திரத்தன்மையோ நல்ல சீலமோ இல்லையோ அவன் கிட்டக்க லக்ஷ்மி இருக்க மாட்டான். மேல துவயா விலோகிதா சத்ய ஷீலாத்யை அகிலைர் குணைஹி குஷலைஸ்வர்யஸ்ய யுஜ்யந்தே புருஷா நிர்குணாபி. குணபூர்த்தியோ நல்ல குலபூர்த்தியோ நீ இல்லாமல் இருந்தா வராது. நீ இருந்தால் மட்டுமே நல்ல குலபூர்த்தியும் குணபூர்த்தியும் அப்பேற்பட்ட ஐஸ்வர்யங்களும் ஒருவனுக்கு வந்து சேரும் அப்படின்னார். சஸ்லாக்ய சகுணி தன்யஹா சகுலீன சபுத்திமான் சசூர சசவிக்ராந்தோ யஸ்த்வயா தேவி வீக்ஷிதா. நீ எவன் ஒருவனை பார்க்கிறாயோ அவனே நல்ல புத்திமானாகவும் சூரனாகவும் தன்யனாகவும் இருப்பான். நீ ஒருவனை பார்க்காவிட்டால் அவனிடத்தில் இதெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறான். அதாவது
இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எவன் ஒருவன் தன்னுடைய குலத்தினுடைய பெருமையை மறந்தானோ, தன்னுடைய குணங்களை இழந்தானோ, கிருதஜ்ஞதையை எவன் மறந்தானோ, எவன் ஒருவன் தன்னிடத்தில் இருக்கும் வீரத்தை மறந்து வேற ஒருவனை எதிர்பார்த்திருக்கிறானோ, ஸ்வரக்ஷணத்துக்கு தன்னையே காப்பாத்திக்கிறதுக்கு அவன் வேற ஒரு மனுஷனையோ வேற ஒரு சக்தி இல்லாதவனையோ எதிர்பார்த்தால் அவனிடத்தில் லக்ஷ்மி இருக்க மாட்டாள். தைரியம் முதல்ல வேணும், தைரிய லக்ஷ்மி அப்போதான் வருவாள் கிட்டக்க. தைரிய லட்சுமியினுடைய கட்டாட்சம் இருந்தால் மட்டுமே ஒருவன் வீரனாக ஆவான் அப்படிங்கறதுனால, தன்னுடைய குலத்தினுடைய பெருமையை மறக்காமல், ஒருவன் கிட்டக்க இருக்கக்கூடிய நன்றி தன்மையை மறக்காமல், தன்னைத்தானே காப்பாத்திக்கும் திரள் எம்பெருமான் அனுகிரகத்தில் தனக்கு உண்டு அப்படிங்கறதை மறவாமல் ஒருவன் இருக்க வேண்டும் லட்சுமி கட்டாட்சம் வேண்டும் என்றால் அப்படிங்கிறது இதற்கு பொருள். மேல சொல்றான் இந்திரன், சத்யோ வைகுண்யமாயாந்தி ஷீலாத்யா சகலா குணாஹ பராங்முகி ஜகத்தாத்ரி எஸ்யஸ்துவம் விஷ்ணுவல்லபே. இது ரொம்ப அழகா சொல்லப்பட்ட ஸ்லோகம். ஒருவனுக்கு ஒரு கால் இந்த சீலம் குணம் எல்லாம் இருந்தாலும், நீ அவனை கட்டாட்சிக்காவிட்டால் அதெல்லாம் அவகுணங்களாக ஆயிடும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். இந்த சீலம் குணம் இதெல்லாம் இருந்து ஒருவனை லக்ஷ்மி ஏன் கட்டாட்சிக்காமல் இருக்க வேண்டும்? இதெல்லாம் இருந்தா லக்ஷ்மி கட்டாட்சம் கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டே இருக்கும். ஆனா இந்த இடத்துல இந்திரன் சொல்றது, ஒருவனுக்கு இதெல்லாம் இருந்தும் அவனுக்கு லக்ஷ்மி கட்டாட்சம் இல்லை என்றால் அவனுக்கு அதுவே அவகுணங்களாக அமையும் அப்படிங்கிற விஷயம். என்ன அர்த்தம்னா, நான் தான் பெரிய குலத்திலே பிறந்தவன், எனக்கு தான் நல்ல குணம் உண்டு, எனக்கு தான் நல்ல சீலம் உண்டு அப்படின்னு ஒருவனுக்கு இருமாப்பு வந்துடுத்துனா, தலகணம் வந்துடுத்துனா, அந்த இடத்துல லக்ஷ்மி தங்க மாட்டா. தலகணமோ கர்வமோ அகங்காரமோ இல்லாமல் இருக்கணும். எல்லா நல்ல குணங்களையும் வச்சுண்டே எல்லாத்துக்கும் தலை சிறந்ததான வினயம் அப்படிங்கிற குணம் வேணும். அப்படி இருந்தால் மட்டுமே லக்ஷ்மி அவன் கிட்டக்க இருப்பாளாம். ஏன்னா எந்த குணம் இருந்தும் அவன் கிட்டக்க வினயம்ங்கிற குணம் இல்லைன்னா பாக்கி குணங்கள் எல்லாம் அவகுணங்களாக தான் ஆயிடும், அதெல்லாம் தோஷங்களாக ஆயிடுமாம். அதனால தலகனமின்மை, அகங்காரமின்மை, வினயம் இதெல்லாம் இருந்தால் லக்ஷ்மி கட்டாட்சம் கிட்டும் அப்படிங்கறத அழகா காண்பிச்சு கொடுத்தான் இந்திரன். கடைசி ஸ்லோகத்துல உன்னுடைய பெருமையை பிரம்மதேவனால கூட வர்ணிக்க முடியாது, ஏதோ யதாசக்தி உன்னுடைய அனுகிரகத்தினால் வர்ணித்தேன் அப்படின்னு சொல்லி இந்த கிரந்தத்தை, இந்த ஸ்தோத்திரத்தை தலை கட்டுகிறான் இந்திரன். நதே வர்ணயித்தும் சக்தா குணாஜிஹ்வாபி வேதசா பிரசீத தேவி பத்மாட்சி மாஸ்மாம்ஸ்தியாக்ஷி கதாச்சன. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை அடியேனுக்கு கொடுத்து இந்த ஸ்தோத்திரத்தை செய்ய வைத்தாயே லக்ஷ்மி தேவி, உன்னுடைய கிருபைக்கு ஒரு கைமாறு நான் அறிய மாட்டேன் அப்படின்னு கை குபிச்சு நின்றான் இந்திரன். இதை கேட்ட லக்ஷ்மி தேவி சந்தோஷப்பட்டு அவனுக்கு அளித்தாள் இரண்டு வரங்களை. அந்த வரங்கள் என்ன, அந்த வரங்கள்னால நாம் பெற்ற பயன் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையும் போன பாகத்திலேயே அனுபவித்தோம். இந்த வாரம் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பொருளை அனுபவிச்சு பிராட்டியினுடைய பெருமையை அறிந்தோம்.